காட்டில் ஒரு முயற்குட்டி துள்ளக்கூடும், காட்டில் ஒரு முயற்குட்டி துள்ளக்கூடும், கருஞ்சிறுத்தை கண்விழித்தால் தெரியும் செய்தி. தோட்டத்து புடலங்காயா தமிழர் நாடு, உடையவன் விழித்தெழுந்தால் உரிப்பான் தோலை என்று மீண்டும் முழங்க வேண்டிய இந்த காலகட்டத்தில், இந்த முழக்கத்தை நமக்களித்த புரட்சி கவிஞருடைய பிறந்த நாளில் கருஞ்சட்டை தமிழர், திராவிட இயக்க தமிழர் பேரவை இந்த விழாவை நடத்துவது தனிச்சிறப்புக்குரியது. இந்த விழாவில் தலைமையேற்றிருக்கிற நமது மரியாதைக்குரிய தோழர் செல்வின் அவர்களே, அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது பேராசிரியர் சுபவி அவர்கள் அவர் ஆரிய சங்காரனாருடைய மருமகன் என்று குறிப்பிட்டார்கள். நான் இங்கேயே குறித்து விடுகிறேன், அவர்களுக்குள்ளேயே ரொம்ப நேரம் ஆகிவிடும். ஆரிய சங்காரன் என்ற பெயரே அவர்களுடைய அடையாளத்தை சொல்லும். அவரது மகள் பொன்மாலா இங்கே வருகை தந்திருக்கிறார். மும்பை மாநிலத்தில் திராவிட இயக்கம் வளர்ந்த இடம் தாராவி. அந்த தாராவி பகுதியிலே ஒரு சின்ன அலுவலகம் உண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகம். திராவிடர் கழக கூட்டமும் அங்குதான் நடக்கும். இரு பெரும் தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அங்கே வழிநடத்தினார்கள், ஐயா பொற்கோ, ஐயா ஆரிய சங்காரன். அவர்களுடைய குடும்பத்தில் மருமகனாக இந்த கொள்கையின் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் தோழர் செல்வின் அவர்கள். இந்த நிகழ்வை இப்படி நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அனைவருக்கும் ஒரு முன்னோட்டமாக இதனை நடத்தி காட்டியிருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டில் பேராசிரியர் என்கிற இடம் வெற்றிடமாகி விடாமல் அதன் அடுத்த பேராசிரியராக அந்த பணியை தொடர்ந்து வரும் நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் சுபவி அவர்களே, தமிழ்நாட்டில் மக்கள் நல மருத்துவத்துறை அமைச்சர் என்கிற பெயரோடு எந்த நேரத்திலும் இன்னல் படுகிறவர்கள் அவரை அணுக முடியும் என்கிற அளவிற்கு மக்களோடு சேர்ந்து இந்த பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிற நம்முடைய மருத்துவத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நமது அன்புக்குரிய சகோதரர் மாசு அவர்களே, இந்த நிகழ்வில் வாழ்த்துரை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் கருணாநிதி அவர்களே, மயிலை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், ஏன் அதை தொகுதி பேர் சொல்கிறேன்னா அது எங்கள் தொகுதி, ஆகவே அவர் எங்கள் எம்எல்ஏ, அவரை தேர்தலில் நிற்கும் பொழுதே நான் அழைத்து சொன்னேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள்னு. ஏன்னு சொன்னால், அதற்கு நாங்கள் படித்தவர்கள் பணக்காரர்களிடம் பேசவில்லை, எங்கள் பகுதியில் இருக்கும் தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுகிறவர்கள் யாரிடம் பேசினாலும் நம்ம வேலை என்னந்தாம்மா ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் யார் யார் என்று கூட நமக்கு தெரியாது. அந்த அளவிற்கு எளிய மக்களோடு பழகி அவர்களுடைய அன்பினாலும் இந்த கொள்கையாலும் வெற்றி பெற்றவர் நம்முடைய திரு வேலு அவர்கள். இன்னும் இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பு செய்கிற தோழர் உமா அவர்கள், ஒவ்வொரு துறையாக ஒரு பன்முனை திட்டத்தை செயல்படுத்தி வரக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தோழர்கள், தோழர் சிற்பி செல்வராஜன் அவர்கள், அனைத்துக்கும் மேலாக இன்றைக்கு இந்த விருதுகளை பெற்றதன் மூலம் நம்முடைய இயக்கங்களுக்கு தங்களுடைய வாழ்த்தை, அவர்களுடைய பணியின் அங்கீகாரத்தை நமக்கு வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்கள், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொருளாளர்,
இவ்வளவு வரலாறுகளுக்கு உரியவராக அவரை நாம் பாராட்டினாலும், அவர் எழுதிய இவ்வளவு நூல்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோம். அதில் சில நூல்களை நான் படித்திருக்கிறேன். இவ்வளவு நூல்களின் பட்டியல் பார்த்தபோது ஏற்பட்ட வியப்புக்கு அளவே இல்லை. அத்தகைய பொதுவாழ்வில் களம் கண்டவராகவும் எழுத்தாளராகவும் பதிப்பாளராகவும் வாழ்ந்து வரும் ஐயா எழில் இளங்கோவன் அவர்கள் எல்லா மேடையிலும், மேடையில் இருப்பவர்களை தெரியும், மேடை அமைத்தவர்களை நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மேடை அமைப்பவராக அன்று முதல் இன்று வரை திராவிட இயக்க தொண்டராக, அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினராக இருந்தாலும் திராவிட இயக்க உணர்வுடைய எல்லா நிகழ்ச்சியிலும் அவர் இருப்பார். ஐயா கொளத்தூர் சின்னராசு அவர்கள், அவர்களை பற்றி நான் பேசுவேன். மிக நெகிழ்ச்சிக்குரிய இந்த விழாவாக அமைந்ததற்கு இந்த மூத்த வழிகாட்டிகளுடைய வாழ்க்கைதான் காரணம். அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களையும் சேர்ந்த தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட இயக்கம் எத்தகைய ஒரு வரலாற்றை பெற்றது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த வரலாற்றை நாம் சரியாக பதிவு செய்யவில்லை. நம்முடைய குறைபாடுகளில் மிகப்பெரிய குறையாக நான் நினைப்பது, நாம் டாக்குமெண்டேஷன், வரலாறுகளை சரியாக உருவாக்கவில்லை. நம்முடைய இயக்கத்தின் தொடக்க காலம் பெரிய அரங்கங்களில் நடந்ததில்லை, தெருமுனை பிரச்சாரமாகத்தான் நடந்தது. பெண்களை தேடி நாம் சென்று பேச வேண்டுமென்றால் அவர்கள் நம்முடைய கூட்டங்களுக்கு வரமாட்டார்கள், நாம் பேசுவதை கேட்க மாட்டார்கள். ஆனால் திருமண வீடுகளில் போய் அவர்களிடம் பேச முடியும். திருமண வீடுகளுக்கு போவதென்றால் அந்த திருமணம் முழுக்க முழுக்க சுயமரியாதை திருமணமாகவும் இருக்கலாம், கொஞ்சம் இப்படி அப்படியே இருக்கலாம். சில பேர் அம்மியவும் மேடையில் வைத்துவிட்டும் கூட நம்மை அழைக்கலாம். தந்தை பெரியாரிடமே கேட்டார்கள், என்னங்க மேடையில் அம்மி இருக்கிறது, அடுக்குப்பானை இருக்கிறது, இந்த கல்யாணத்துக்கு நாம் வரலாமா என்ற போது ஐயா சொன்னாராம், அம்மியை அடுக்குப்பானையும் வச்சுட்டு நம்மளையும் கூப்பிடணும்னு நினச்சாங்கல்ல, அதை விட்டுறக்கூடாது. நாம் ஒரு முறை போய்விட்டால் அடுத்த முறை அம்மி போய்விடும். இந்த அணுகுமுறையோடு எப்படியெல்லாம் அவர்களுடைய பயணங்கள் நடந்தன என்பது இன்றைக்கு நினைத்து பார்த்தாலும் தோழர்களே ரத்தம் வரும் கண்ணி. அவர்கள் பட்ட துயர் எத்தனை குடும்பங்கள் அடையாளம் தெரியாமல் போயிருக்கின்றன. கண் கொடுத்த வனிதம் என்று ஒரு ஊர், கண் கொடுத்த வனிதம், எவ்வளோ அழகான ஊர். அந்த ஊரில் இருந்து இப்போதும் திராவிடர் கழக தொண்டர் எல்லா மாநாட்டுக்கும் வருவார். அவருக்கு பார்வை கிடையாது. பார்வையற்ற அந்த தொண்டர் அவருடைய வாழ்க்கையின் ஏழ்மையும் எளிமையும் பார்த்தால் தெரியும். ஆனால் அவருடைய கொள்கைக்கு ஒருபோதும் வறட்சி இல்லை. சேலத்தில் ஒரு பெரியார் தொண்டர், அவருடைய உடல் முழுக்க இந்த பிரச்சார அட்டைகளை, சின்ன சின்ன அட்டைகளை அவருடைய சட்டை முழுக்க குத்தி கொண்டிருப்பார். அவர் உடலை சுற்றி இன்னொரு சட்டை போட்டது போல அங்கங்கே தொங்கும். யாராவது பக்கத்தில் சென்றால் அதில் ஒரு அட்டையை எடுத்து படித்தால், கடவுளை நம்பாதே, ஜாதகம் பார்க்காதே, ஜோசியம் பொய் என்று எழுதியிருக்கும். இன்னொரு அட்டையை எடுத்தால், ஜாதி ஒழிப்போம், ஜாதி மனிதனுக்குரியதல்ல, மதம் யானைக்குரியது என்று எழுதியிருப்பார். அவருடைய தொழில் கருவேலம்பட்டை பல்பொடி விற்கிற தொழில். இந்த கருவேலம்பட்டை பற்பொடியை தெரு தெருவாக எடுத்து சென்று பற்பொடி விற்பதற்கான விளம்பரத்திற்கு நடுவில் இந்த கருத்து பிரச்சாரத்தையும் சேர்த்து பேசி கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட, இது நான் சொல்கிறது ஒன்று இரண்டு, இப்படி நாம் வரிசையாக எடுத்து கொண்டு போனால் எத்தனை செய்திகள், எவ்வளவு பேருடைய வாழ்க்கை, நாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கைக்கு காட்டக்கூடிய மரியாதையின் ஒரு அடையாளம், ஒரு டோக்கன் அப்படிங்கிறமே. அப்படித்தான் இந்த விழாவில் நம்முடைய பெரியவர்களுக்கு அந்த விருதை வழங்குகிறோம். இதில் இன்னொரு செய்தி, இப்படிப்பட்ட தொண்டர்களுடைய வாழ்க்கை பதியப்படாமல் போய்விடுகிறது என்கிற கவலையினால்
திராவிடர் கழகம், சுயமரியாதை சுடரொளிகள் என்று ஒரு வரிசையை கொண்டு வந்து மறைந்த ஐயா பேராசிரியர் இறையனார் அவர்கள் முதல் நூலை தொகுத்தார்கள். அதில் அப்படி ஒவ்வொரு ஊரிலும் யாரெல்லாம் நிகழ்ச்சி நடத்தினார்களோ, எப்படியெல்லாம் அவர்கள் இயக்கத்தில் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், அவர்களோடு பேசி அவர்களுடைய அவர்களை பற்றிய செய்திகளை பதிவு செய்து அந்த நூல் சுயமரியாதை சுடரொளிகள் பாகம் ஒன்று என்று வெளிவந்தது. அந்த கருத்தை தொடர்ந்து எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரிலே இருக்கிற மூத்தவர்களோடு உட்கார்ந்து பேசி அவர்களோடு அவர்களுடைய அனுபவத்தை கேட்டு எழுதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை விடுதலையில் அவர்களுடைய பேட்டி வந்துவிடும், அவர்கள் வாழ்க்கை வந்துவிடும். அந்த பதிவை தொடர்ந்து செய்பவர் நம்முடைய ஐயா கவிஞர் அவர்கள். அதாவது அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவ்வளவு எளிதல்ல. எப்படின்னா, எழுத்து, எத்தகைய எழுத்து? மின்சாரம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த பெயர். இதை தவிர மயிலாடன், ஒற்றைப்பத்தி, அது ஒரு ஒற்றைப்பத்தி அளவுக்கு வரும். அதே அளவுக்கு அது புத்தகமாகவும் தொகுக்கப்பட்டது. ஒரு செய்தி, இன்றைக்கு இப்படி ஒரு செய்தி வந்தது என்றால் அதை பற்றிய மொத்த செய்திகளும். இதை தவிர அவரை சென்று பார்க்க வேண்டுமென்றால் அவருடைய மேசைக்கு அருகில் பைப்பையாக இருக்கும். யாராவது அதை எடுத்து சுத்தம் பண்ணிட்டால் வரலாறே காணாமல் போயிடும். அப்படி பை, பிளாஸ்டிக் பை இப்படி இருக்கும், அல்லது ஃபைல் ஃபைலாக இருக்கும். இதற்கு நடுவில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அண்ணன் சுபவி அவர்கள் சொன்னார்கள், எப்படி அவர்கிட்ட செய்தியை கேட்போம் என்று. அது சாதாரண செய்தி அல்ல. அவர் சொல்லும் பொழுது அது வந்து அதுதான் ஆத்தன்டிக்கேட்டட் நியூஸ் இன்ஃபர்மேஷன், அதில் சந்தேகமே வேண்டாம். நான் எப்பொழுதும் என்னுடைய நினைவிலிருந்து சொல்லக்கூடிய முதல் அப்படிப்பட்ட அனுபவம் எது என்றால், 2004 ஜெயேந்திர சரஸ்வதி கைது செய்யப்பட்டார் ஒரு கொலை வழக்கில். அவர் கைது செய்யப்பட்ட உடன் அன்று காலையில் சன் தொலைக்காட்சியில் உடனடியாக என்னிடம் ஒரு பேட்டி எடுத்தார்கள். அப்படி அப்போ அவ்வளவு சீக்கிரம் உடனே எடுப்பதில்லை. அந்த செய்திக்காக உடனடியாக அவர்கள் ஒரு பேட்டி எடுக்கிறார்கள். நான் அன்றைக்கு பெரியார் திடலில் காலையில் ஒரு பயிற்சிக்காக தங்கியிருக்கிறோம். அப்போது ஐயாக்கிட்ட சொன்னேன், ஐயா இந்த மாதிரி கூப்பிட்ருக்குறாங்க சங்கராச்சாரி கைது பற்றி. அவர் உடனே ஒரு ஃபைலை எடுத்து அதை இப்படி கொடுத்தார். அந்த ஃபைல் மேலே சங்கராச்சாரிக்கு ஃபைல் போட்டவர் அவர் தான். அப்புறம் தான் எஃப்ஐஆர்லாம். அந்த ஃபைலில் அவர் வைத்திருந்த குறிப்புகளில் முதன்மையானது எழுத்தாளர் மாலி அவர்கள், நாடகம், சிறந்த நாடக ஆசிரியர், அவருடைய நாடகம் ஒன்று, ஒரு புரட்சிகரமான நாடகம். அந்த நாடகத்தில் ஒரு பட்டியல் இனத்தவர் அடுத்த சங்கராச்சாரியாவது போல ஒரு நாடகம். இந்த நாடகம் போட்டதற்காக அவர் காஞ்சி மடத்தால் மிரட்டப்பட்டிருக்கிறார். இந்த இது வந்து பக்தர்கள் கோவப்பட்டால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, எவ்வளோ நல்ல சாமியாருங்க பாருங்கள் என்று அவரை சாதுவாக மிரட்டியிருக்காங்க. இந்த செய்தி அப்பொழுது கல்கி வார பத்திரிகையில் வந்திருந்தது. அதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காரு. அப்போது இது மாதிரி எல்லாம் ஒரு மடத்தில் இருப்பவர்கள் செய்வார்களா அப்படின்னு கேள்வி வரும்பொழுது, இப்பொழுதெல்லாம் இதுக்கு முன்னாடியே செய்திருக்கிறார்கள், இந்த மாதிரி ஒருத்தரை மிரட்டி அது கல்கி பத்திரிகையிலேயே வந்திருக்கிறது என்று நான் அந்த செய்தியை சொல்லி பேசியவுடன், அன்றைக்கு திரும்ப 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 அந்த பேட்டி ஒளிபரப்பாகிக்கொண்டே இருந்தது. அது ரொம்ப பரவலாக, இப்போ தான் வைரல், அப்போ அதெல்லாம் பேர் தெரியாது நமக்கு, திரும்ப திரும்ப பார்க்கப்பட்டது. பல பேர் அதை வந்து வீடியோவில் பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க. அதனுடைய விளைவு எப்படின்னா, அன்று மதியம் அவருடைய பெயில் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வரும்பொழுது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்திற்கு வந்து
இந்த மாதிரி ஒரு பேட்டி ஒளிபரப்பாகிறது, ஒரு அட்வொகேட்டோட பேட்டி, அதை நிறுத்த சொல்லுங்க. இது வந்து ஒரு மீடியா ட்ரையலுக்கு கொண்டு போகிறது என்று நீதிபதிகளிடம் அவர் கேட்டார். அவர்கள் எல்லாம் அதெல்லாம் நாங்கள் அப்படி நிறுத்த முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அந்த பேட்டி அவ்வளவு பெயர் பெற்றதற்கு காரணம், அதில் நான் எடுத்துக்கொண்ட அந்த ஆதாரங்கள் நம்முடைய ஐயா கவிஞர் அவர்கள் கொடுத்தவை. இப்படி ஒரு தகவல் கிடங்கு நமக்கு குலுக்கைனா இப்படி தான், அவர் தான். அடுத்து மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், பொதுவாக ஒரு இப்போயே ஒரு அடக்குமுறை வருதுன்னு வச்சுக்குவோம். நம்முடைய என்றும் மறையாத தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு அவருடைய தொண்டர்களில் ஒரு தலைவராக வர வேண்டிய கண்ணப்பன் அவர்கள், அவருக்கு காரோட்டி கண்ணப்பன் என்றே பெயரானது. ஏனென்றால் வேறு யாரும் அப்பொழுது வண்டி ஓட்ட முடியாது, யார் வந்தாலும் அவர்கள் சோதனைக்கு ஆளாவார்கள் என்பதால் அவருடைய அடுத்த கட்ட தலைவர்களில் ஒருவரே காரோட்டியாக வந்தார். அப்படி அடக்குமுறைகள் வருமானால் எப்பொழுதும் வருகிறவர்கள் கூட வரமாட்டார்கள். ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுகிறேன், ஆனால் இது நடந்த நிகழ்ச்சி. ஒரு திருமணம் நடந்தது ஒரு 91-92. அந்த திருமணத்திற்கு அந்த திருமணம் நடத்தி கொண்டவர்கள் வந்து ஈழ போராட்டத்திலெல்லாம் நிறைய ஈடுபட்டவர்கள். அப்போ திருமணத்துக்கு நிறைய பேர் வருகிறார்கள். அதில் ரெண்டே ரெண்டு நண்பர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இல்லை இங்கெல்லாம் வந்தால் வீடியோ எடுப்பாங்க, நம்மளையும் பார்த்துட்டாங்கன்னா நம்மளை வந்து விசாரிப்பாங்க என்று திருமணத்திற்கு வந்தவர்கள் திருமணம் தொடங்கிறதுக்கு முன்னாடி வெளியில் போயிட்டாங்க. உள்ளே வந்துட்டு வெளியில் போயிட்டாங்க. இந்த செய்தி அப்புறமா தெரிஞ்சது. அப்போது அந்த நண்பர்கள்ட்ட கேட்டால், நீங்கள் என்ன அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு உடனே வெளியில் போயிட்டீங்களாமே அப்படின்னு. அவங்க இது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சவங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்னாங்க. இல்லை, எல்லாரும் உள்ளே போகும்போது ரெண்டு பேர் மட்டும் வெளியில் போகிறீங்க, அது வீடியோவில் வீடியோவில் நல்லா பதிவாயிருக்கு, அதனால் நாங்கள்லாம் பார்த்தோம். அப்போ எல்லாருமே இவங்க ரெண்டு பேர் யார், இவங்க யாருன்னு கேட்குறாங்கன்னு. அவங்க ரெண்டு பேரும் வேர்த்து விறுவிறுத்து, ஐயோ நம்ம உள்ளே இருந்திருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது, ஏன்னா எல்லாரும் உள்ளே போகும்போது முதுகு தான் தெரியுது, ரெண்டு பேர் மட்டும் வராங்க அவங்க முகம் மட்டும் தெரியுது, அதனால் சொல்லிக்கிட்டாங்க, அதான் கேட்டேன் அப்படின்ன உடனே அவங்க வேர்த்து விறுவிறுத்து அதோடு அப்புறம் என்கிட்ட பேசுகிறதையே விட்டுட்டாங்க உண்மை தெரிந்த பிறகு. அப்படி பயப்படக்கூடிய ஒரு காலம் அடக்குமுறை வரும். அதில் எமர்ஜென்சி இந்திரா காந்தி அவர்கள் நடைமுறைப்படுத்தி திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் கைது செய்யப்பட்டு ஏறத்தாழ 2 மாத காலம் அவர் எங்கிருக்கிறார் என்றே தெரியாது. கழக தோழர்களுக்கும் தெரியாது, குடும்பத்தினருக்கும் எந்த சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் பெரியார் திடலுக்கு வரக்கூடியவர்கள் கொஞ்சம் குறையக்கூடிய காலம், அதுவரையில் அரசு பணி வேலையில் இருந்த ஐயா கவிஞர் அவர்கள் அப்போது தான் பெரியார் திடலுக்கு குடியேறினார். அன்னை மணியம்மையார் அவர்களுக்கு துணையாக, அவர்களுடைய அந்த செயல்களை செய்வதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்றும், பத்திரிகையை பார்த்து கொள்வதற்காகவும், அந்த நெருக்கடி கட்டத்தில் இருப்பவர்கள் விலகக்கூடிய சூழலில் வெளியிலிருந்து உள்ளே குடி வருகிறார். திராவிடர் கழகத்தின் 3 தலைவர்களோடு பணியாற்றுகிற வாய்ப்பு அவருக்கு தான் கிடைத்திருக்கிறது. தந்தை பெரியாரையும் பார்த்திருக்கிறார், அன்னை மணியம்மையாரோடு பழகியிருக்கிறார், ஆசிரியர் ஐயா அவர்களோடு 1.5 நூற்றாண்டு காலமாக அவருடைய நிழலாக இருந்து கொண்டிருக்கிறார். அன்னை மணியம்மையார் அவர்களை பற்றி ஐயா அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி, எமர்ஜென்சி காலம், பத்திரிகைகள் சென்சார் செய்யப்படுகின்றன, நாம் பத்திரிகை விடுதலை ஏட்டை தயாரித்துவிட்டு சாஸ்திரி பவனுக்கு எடுத்து செல்ல வேண்டும், சாஸ்திரி பவனில் இருந்து அவர்கள் இந்த செய்தி போடலாம், இதை அடிக்கணும் என்று குறித்து கொடுப்பார்கள். அப்படி அவர்கள் குறித்து கொடுக்கும் பொழுது தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியார் தந்தை என்று போடக்கூடாது, சங்கராச்சாரியை சங்கராச்சாரின்னு போடக்கூடாது, சங்கராச்சாரி யார்னு போடணும், சங்கராச்சாரியார் அப்படின்னு யாரை சேர்த்து தான் போடணும், அவருக்கே தெரியாதப்போ. இருந்தாலும்
அவங்களுக்கு தெரியும் சாஸ்திரி பவனில் இருக்கவங்களுக்கு அவர் யாருன்னு. ஆகையினால சங்கராச்சாரி யார்னு தான் போடணும் என்று திருத்தி அனுப்புகிறார்கள். அப்பொழுது கவிஞர் அவர்கள் வந்து அன்னை மணியம்மையாரிடம், அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க என்று சொன்னவுடன், அப்பொழுது வந்து அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறாங்க, ஒரு போர்வையை போத்திக்கிட்டு. அப்போ இல்லை இல்லை இது சரி வராது, ஏன் அவங்க தலைவர் அப்படின்னா சரி வராது, நீ போய் சொல்லிட்டு வா என்னென்ன, காலம் இப்படியே போகாது, காலம் மாறும் அப்புறம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நீ போய் சொல்லிட்டு வா அப்படின்னா, ஐயாவுடைய இயல்பு அவன் ஏதோ பேசுவேன், பெரிய ஐயா அந்த பக்கம் குண்டு போட்டாங்கன்னு சொன்னான்மா, குண்டெல்லாம் போடுவாங்க தான் அப்படிம்பார், ஐயா குண்டுங்க ஐயா அப்படி வெடிச்சிருச்சு அப்படியா, வெடிச்சிருச்சா என்னம்மா மெதுவாக சொல்கிற அப்படி, அவ்வளவுதான் அவர் எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு அவர் காட்டுகிற அதிர்ச்சி. அப்போ அப்படி சொன்ன உடனே மணியம்மையார் அவர்கள் சொல்லுகிறார், இல்லை இல்லை நீ போ. அவர் கொஞ்சம் தயங்கின உடனே அவர் இப்போயும் அதை அப்படியே சொல்லுவார், அந்த போர்வை இப்படி எடுத்துட்டு நீ போறியா இல்லை நான் போட்டுமா அப்படின்னு அவங்க எழுந்த உடனே, இல்லைம்மா நானே போகிறேன், அந்த வேகத்தை பார்க்கணுமா அப்படின்னு அவர் சொல்லுவார். இதுதான் அவருடைய அவங்க வாழ்க்கையில் அவருடைய வியப்பும் அதுதான் மகிழ்ச்சியும் அதுதான். ஆசிரியர் அவர்களை போலவே கவிஞரையா அவர்களுக்கும் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, சினிமா கூட பார்க்க மாட்டாங்க, அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம், அம்மா வெற்றி செல்வி அவர்கள் வந்திருக்காங்க, ஆமாம் அவரும் அதை கெட்ட பழக்கமாக்கிட்டார். அதே போல் அவருடைய மாமனார் மாமியார் அவங்களாம் இன்றைக்கி வந்து நினச்சி பார்க்குற ஐயா நாகூர் சின்னத்தம்பி அவர்கள், அவங்க ஒரு சிரிப்பு சிரித்தாலே அப்படி ஒரு அந்த குழந்தைத்தனமாக இருக்கும், அவங்களுக்கு தெரிந்தது கொள்கை தான், கொள்கையே வாழ்க்கை, வாழ்க்கையே கொள்கை, அதை தவிர எதுவும் இல்லை. அப்படி அவங்க வரலாறு நிறைய இருக்குது, அவருடைய மாமியார் நாகூர் சின்னத்தம்பி ஐயா அவர்களுடைய மனைவி, அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி தாலி போட்டிருந்தாங்க, நிறைய பேர் தாலி கட்டிட்டு அப்புறம் தானே கழட்டுறாங்க, அப்படி வந்து அவங்க தாலியை கழட்டிட்டாங்க, அதை வந்து எப்படி தாலி கழட்டிட்டீங்க அப்படின்னு கேட்டு அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, தந்தை பெரியார் ஐயா பேசினார் அந்த கூட்டத்தில் வந்து, இது என்ன தாலிங்கிறது என்ன, நாய்க்கு லைசன்ஸ் போட்ட மாதிரி அப்படி என்ன பேசினார், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு அந்த நாய் லைசன்ஸ் தாலி, இந்த லைசன்ஸு தாலி இதே காதில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, வந்த கோபத்தில் அதை கழட்டி வச்சு ஒரு கல் எடுத்து கொட்டு கொட்டுன்னு கொட்டி, அத்தோடு விட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னதை அப்படியே எழுதியிருப்பாங்க. அவங்க வீடு பெரியார் திடல்லையே இருக்கும், யார் வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம் சாப்பிடலாம் வரலாம், அப்படி ஒரு கொள்கை குடும்பம். அவருடைய பணி இத்தனை ஆண்டுகளாக அந்த திடல் மண்ணோடு கலந்து இறுகியது, அவருக்கு விருது கொடுப்பது திராவிட இயக்க தமிழர் பேரவை செய்திருக்கும் மிகப்பெரிய பணி. ஐயா எழில் இளங்கோவன் அவர்கள், அவரை பற்றி உங்களில் இங்கு பலருக்கு தெரியும், ஆனால் எனக்கு அவரை தெரிந்தது அருந்ததியர் வரலாறு, அப்புறம் இந்திய தத்துவ சிந்தனையில் வேத மரபும் வேத மறுப்பும், இதுதான் நான் படிச்சிருக்கேன். ஆனால் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் அதை விட அதிகம். இது அனைத்தையும் விட அவருடைய வரிசை எப்படின்னா, திராவிட இயக்கமும் தனித்தமிழ் இயக்கமும் தண்டவாளங்களை போன்றவை. தனித்தமிழ் இயக்கம் திராவிட இயக்கத்துக்கு எதிரி கிடையாது, திராவிட இயக்கம் தனித்தமிழ் இயக்கத்திற்கு எதிரி இல்லை. மறைமலை அடிகளார் முதல் தனித்தமிழ் இயக்க தலைவர்கள் அத்தனை பேரும் தந்தை பெரியாரோடு பணியாற்றியவர்கள். தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடத்தும் பொழுது மறைமலை அடிகளைத்தான் அதற்கு முதன்மையாக தலைமையேற்க செய்தார். தமிழ்த்தென்றல் திருவிக்கா அவர்கள் தந்தை பெரியாரை பற்றி பேசிய கருத்துக்கள் வரலாற்றில் இருக்கின்றன. இதனுடைய ஒரு முழுமை பெற்ற வடிவம்
தனித்தமிழ் இயக்கத்தினுடைய முழு தலைவர் என்று சொன்னால் மறைந்த ஐயா தேவனேய பாவாணர் அவர்கள். அவர் உருவாக்கிய வரிசையில் பாவலர் ஏறு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள். இந்த தனித்தமிழ் இயக்க வரிசையெல்லாம் வந்து இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் ஏன் திராவிடர்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறவங்களுக்கு தெரியாது, அவர்கள் வேறு. அந்த தலைவர்களுடைய அந்த தொடர்பு திராவிட இயக்கத்தோடும் இருக்கும். பல தமிழ் அறிஞர்கள் தந்தை பெரியாரோடு இருப்பார்கள். நம்முடைய மறைந்த ஐயா இறையனார் அவர்கள், பேராசிரியர் கூவேக்கி ஆசான் அவர்கள், அண்மையில் மறைந்த ஐயா முத்துச்செல்வன் அவர்கள், பெங்களூர் தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா முத்துச்செல்வன் அவர்கள், இவர்கள் அந்த வரிசையில் சார்ந்தவர்கள். பகுத்தறிவு சுயமரியாதை தமிழ் தேசியம் என்று அதில் செம்மாந்து நின்ற ஐயா சாலை இளந்தரையனார், அம்மா சாலினி இளந்தரையன் அவர்கள், இவர்களோடு தொடர்பு கொண்டவர். நம்ம எங்கே யாரையும் விட்டு வைக்கிறதே இல்லை. அந்த தொடர்பில் இருந்து தொழிலாளர் அமைப்போடு இணைந்து ஈழத்தமிழர் போராட்டத்தில் பங்கேற்று திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொருளாளராக வந்திருக்கிறார்கள். அவருடைய அந்த பணியை பாராட்ட இங்கு அவருக்கு அறிமுகமான பலர் அவருடைய சமூக பணிக்கு மரியாதை செலுத்துவதற்காக விரைந்திருக்கிறார்கள். அவர்களோடு தனிப்பட்ட முறையில் எனக்கு அறிமுகம் இல்லை, ஆனால் அவரை பார்ப்பதற்கு முன்னால் அவருடைய எழுத்து எனக்கு பயன் கொடுத்திருக்கிறது. என்னுடைய பல உரைகளுக்கு இந்த வேதகால செய்திகளை அறிவதற்கு அவருடைய வேத மரபும் வேத மறுப்பும் என்ற நூல் பெரிய அளவில் எனக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அவருடைய அந்த அறிவாற்றல் மிக்க அந்த தொண்டு இந்த சமூகத்திற்கு மேலும் மேலும் வழிகாட்டுதலாக அமைய வேண்டும் என்கிற பெருமையோடு இந்த விருது அவர்களுக்கு இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்வார்கள் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு. மூன்றாவதாக சொல்வதார் கடைசி என்று அல்ல, அவருடைய முதன்மைத்துவம் எந்த வகையிலும் குறைந்ததும் அல்ல. பொதுவாக நமக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய சிறப்புகளை எடுத்து சொல்ல தெரியாது, அல்லது சொல்லுவதில்லை, ஒரு அலட்சிய போக்கு. எப்போ பாருங்கள் வாட்ஸ்அப்பை திறந்தா கக்கனை போல எளிமையானவர் உண்டா, காமராஜரை போல எளிமையானவர் உண்டா? யாரே காமராஜர் வீட்டுக்கு நெருப்பு வச்ச கும்பல், அவங்க ரெண்டே பேர் தான் எளிமையின் இலக்கணம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒருவர் 5 முறை எம்எல்ஏவாக இருந்தார், 2 முறை அமைச்சராக இருந்தார். இந்த பதவிக்கு வருவதற்கு முன்னால் அவர் புகழ்பெற்ற வழக்கறிஞர். அந்த ஊரில் அவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பம். இவ்வளவும் இருந்து 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 2 முறை அமைச்சர், அண்ணாவின் அமைச்சரவையிலேயே எம்எல்ஏவாக அமைச்சராக வந்த, உடுமலைப்பேட்டையிலே பிறந்த சாதிக் பாட்ஷா என்ற ஒருவர் இருந்தார். சாகும் வரை அவருக்கு சொந்தமாக கார் கிடையாது. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக இருந்தார், ஆகையினால் அவருக்கு கட்சி வழங்கிய கார், அந்த அம்பாசிடர் காரை மட்டுமே அவர் கடைசி வரை பயன்படுத்தினார். அவர்களெல்லாம் வாழ்ந்ததும் மறைந்ததும் இந்த மண்ணில்தான். ஆனால் நமக்கு அவர்களை படம் எடுத்து நாம் போடுறது இல்லை, இன்னும் நம்மளும் கக்கனையே படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏவிபி ஆசை தம்பி அவர்கள் எளிமை பண்பு அமைதி, அவரை பற்றி கலைஞர் அவர்கள் எழுதியதும் பேசியதும் அவ்வளவு இருக்கிறது. விருதுநகரில் பிறந்து அவருடைய தங்கை வருவார் ரொம்ப நாளைக்கு பிறகு, அவரும் அப்படி எளிமையாக சொல்லணும், ஆசை தம்பி தங்கச்சிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை சூழல் பார்த்தா அவ்வளவு எளிமை. அவர்கள் இருந்த அந்த சூழலுக்கு இப்படி எளிமையான தலைவர்கள் நம்முடைய இயக்கத்தில் எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். அந்த ஐயா ஆசை தம்பி அவர்களை அழைத்து தன்னுடைய ஊரிலே கூட்டம் நடத்தியவர் ஐயா சின்ராஸ் அவர்கள். அவரை வந்து உங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எல்லா கூட்டத்திலையும் இருப்பார், எல்லா கூட்டத்திலையும் இருப்பார். ஐயா சா கணேசன் அவர்கள்
ஐயா சின்ராசு இல்லாமல் எங்கேயும் வரமாட்டார். அவருக்கு வாழ்க்கையில் பல இழப்புகள் உண்டு. அவருடைய அருமை துணைவியார் அவர்கள் மறைந்து விட்டார். அதைவிட பாதிப்பு அவருக்கு ஐயா சாகணேசன் அவர்கள் இறந்த பொழுது அவர் உணர்ந்தது. அவருடைய மகன் பெயர் ராவணதாசன். ராவணதாசன் அவருடைய பணி எப்படிப்பட்டதென்றால், நான் 1985 சட்டக்கல்லூரிக்கு படிக்க வந்து மாணவியர் விடுதியிலே தங்கியிருக்கிறேன். அப்பொழுது மயிலாப்பூரில் மயிலை மாங்கொல்லை இதெல்லாம் பேப்பரில் தான் படித்திருக்கிறோம். அங்கே வந்து ஒரு பொதுக்கூட்டம் மறைந்த ராம அரங்கனல் ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு இப்படி போட்டிருக்கோமா, நீங்கள் வரணும் என்று அவர் அழைத்த போது எனக்கு அந்த இடம் தெரியாது என்று. ஏன்னா நான் இருக்கிறது சேப்பாக்கம், அவ்வளோதான் தெரியும், மயிலை மாங்கொல்லை எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்பொழுது சொன்னார், இல்லை உங்களை கூப்பிட்றதுக்கு ஒரு பொறுப்பான ஆளை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை கூட்டிகிட்டு வருவாருன்னு. அப்படி என்னை கூட்டத்திற்கு அழைத்து போன அந்த பொறுப்பானவர் ஐயா சின்ராசு அவர்கள். 85 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஐயா சாகணேசன் அவர்கள் நிகழ்ச்சி நடத்தும் பொழுதும் நான் வந்து விடுவேன் என்றாலும், இல்லை அவர் அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்க, திரும்பி கூட்டிகிட்டு போய் விடுங்க. உண்மையிலேயே இந்த பணியை செய்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப கடினம். அதே எந்த விதமான ஒரு தன்முனைப்பு இல்லாமல், அல்லது அதை எங்களை வந்து அவங்களுடைய பிள்ளைகளைப் போல அந்த கவலையோடு அவர் வந்து அழைத்து சென்று கொண்டு வந்து சேர்ப்பார். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்களுடைய வாழ்க்கை என்பது இந்த இயக்கம்தான், இந்த கொள்கை தான், இது இல்லாமல் இல்லை. அவர்களுக்கு இன்று இந்த விருதுகள் வழங்கி பெருமைப்படுத்துவதோடு, உண்மையில் அண்ணன் சுபவி அவர்கள் அவர்களுக்கு மட்டும் விருது கொடுக்கவில்லை, அவர்களை பற்றி பேசுவதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததன் மூலம் எனக்கும் ஒரு விருது கொடுத்ததாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வரலாறுகளை பதிவு செய்யவும் பேசவும் பகிர்ந்து கொள்ளவும் நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்முடைய இளைய தலைமுறை இன்றைக்கு நம்மை விட வேகமாக சென்று கொண்டிருக்கிறது, கொள்கை பாதையை நடத்தி செல்லுகிறது. இங்கு பூபாலம் கலைக்குழு அவர்கள் நடத்திய அந்த நிகழ்ச்சியில் அப்படி போகிற போக்கில் அவர்கள் அந்த சொற்களை போட்டு எவ்வளவு பெரிய அரசியலை ரெண்டே சொல்லில் முடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அரசியல், எவ்வளவு ஆற்றல், நினைக்கவே வியப்பாக இருக்கிறது. இங்கே ஐயா கண்ணையா அவர்கள் அந்த பாடலை பாடினார். அந்த பாட்டை இப்படி பாட முடியும்னு கண்டிப்பாக நாம் நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். இப்படி ஒரு உணர்வோடு, இப்படி ஒரு மெட்டமைத்து, கேட்பதற்கும் இனிமையாக எழுச்சியாக அவர் பாடிய புரட்சி கவிஞருடைய அந்த பாடல் இன்று இப்போதும் நம்முடைய காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அதை போல நம்முடைய யூடியூப் நண்பர்கள், அவங்கெல்லாம் யார் நமக்கு தெரியாது, உண்மையிலேயே அதான் செய்தி, இப்படி வந்து தான் தெரியும், ஒரு பேட்டி கொடுங்க, இதை பற்றி பேசுங்க என்று அவர்கள் கேட்கும் பொழுது தான் எங்களுக்கு தெரியும் அவர்களை. உண்மையிலேயே நாம் இந்த சங்கிகளுக்கு நன்றி தான் சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம எப்படி இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுல என்னமோ ஒரு வழி தெரியாமையே தடுமாறிக்கிட்டு இருந்தோம். நம்ம பேசுகிறோம், நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம், அவங்களுக்கு போர் அடிக்குது. தெரியும் நீங்கள் அதே தானே பேசுவீங்கன்றாங்க, எப்படி தான் அவங்கள கேட்க வைக்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த ஆளுங்க பண்ண வேலையில் அவங்களா வந்துட்டாங்க, எங்கெங்கோ இருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். இந்த தொழில்நுட்பத்தை கையில் வைத்து கொண்டு அவர்கள் இவர்களுக்கு தண்ணி காட்டுறாங்க. சரியாக சொன்னான், நீ ஆள் வச்சுக்க, நீ ட்ரால் ஆர்மி வச்சுக்க, நீ இன்னொரு 2 லட்சம் பேரை எத்தனை கம்பெனி மூலமாக ஆள் வச்சு போடு, என்ன போட போகிற, உனக்கு தெரிஞ்சது 10 வார்த்தை தான் வொக்காபுலரி, உங்கள் டிக்ஷனரியே முடிஞ்சு போச்சு. இந்த அவர் பேசுகிறாரா, அவருக்கு என்ன போடணும், இவங்க பெண்ணா, இவங்களுக்கு என்ன போடணும், உங்கள் பண்பாடு, பாரத பண்பாடு இருக்கே சி, இதுக்கு ஒரு ஆர்மி. ஆனால் நாங்கள் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க இல்லை, எங்கள் பசங்க கொள்கைக்காக உழைப்பவர்கள்.
இன்னும் எங்ககிட்ட சண்டை போடுறவங்க, நீங்களாம் இதை பண்ணாமல் விட்டுட்டீங்க என்று சண்டை போடுகிறவர்கள், ஆனால் இவ்வளவு கேவலமானவர்களிடம் சண்டை போட வேண்டியிருக்கிறது என்று இருந்தாலும் அவர்களை சமாளிக்கிற திறமையோடு அவர்கள் பணியாற்றுகிறார்களே, அவர்களுக்கும் இங்கு பாராட்டு கொடுக்கப்பட்டது. இன்னும் நம்முடைய இளைஞர்களுக்கும் ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அடையாளம், மூத்த வேர்களுக்கும் வளர்ந்து வருகிற யூடியூப் விருதுகளுக்கும் சேர்ந்து இந்த பாராட்டுக்களை வழங்கியிருப்பது பெருமைக்குரியது என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்புக்கு நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.